வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வந்து ஒரு பிளாக்ல வந்து எப்படி வந்து பிளாக் வந்து கிரியேட் பண்றது, பிளாக்னா என்ன, அப்புறம் வந்து இந்த சைட்ல இருக்கிற எல்லா ஐட்டங்களும் என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்த்தோம். இன்னும் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வந்து எப்படி வந்து நீங்க வந்து உங்களுடைய பிளாக் தீம் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது, அதே மாதிரி அப்புறம் வந்து என்னன்னா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்க பிளாக், அப்புறம் வந்து பிளாகோட லே அவுட்லாம் என்ன, அப்புறம் வந்து உள்ள வந்து என்னென்னலாம் நீங்க பண்ணலாம், அப்புறம் இந்த ஆடெல்லாம் வந்து எப்படி போடுறது அப்படின்ற பத்தி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு ஃப்ரீயா காஸ்ட் தான், அதை நீங்க எங்களுக்கு கொடுக்குறோம், மிகப்பெரிய சப்போர்ட் நம்மளுக்கு. ஓகே, வாங்க இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல பாருங்க, இதான் வந்து என்னுடைய பிளாக். நான் வந்து என்ன பண்ண, உங்களுக்காக ட்ரையலுக்காக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கிறேன் இது, சரிங்களா? இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிளாக். இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு பிளாக் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும் பாத்தீங்கன்னா, சைட்ல எதுவுமே பார் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இதை வந்து ஆட் பண்றதுக்காக, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து என்ன ப்ராஃபிட், ரீடர்ஸ் வருவாங்க, படிப்பாங்க, போவாங்க. ஆனா நீங்க வந்து ஆட் தான் உங்களுக்கு வந்து நம்ம பிளாக் பண்றவங்களுக்கு வந்து முக்கியமான சோர்ஸ். ஸோ அதை வந்து எப்படி வந்து மாத்துறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சரி, வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தீம், சரிங்களா? ஆட் வந்து சும்மாலாம் போட முடியாது, தீம் வந்து மாத்தணும். இந்த பாத்தீங்கன்னா வெறும் இது மட்டும்தான் இருக்கு, இது பாக்குறவங்களுக்கு நமக்கு ஒரு இரிட்டேஷனா இருக்கும், என்னடா இது மட்டும்தான் இருக்கும், ஒரு அட்ராக்டிவா இல்ல. ஸோ அட்ராக்டிவா மாத்துறதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, தீமை மாற்ற போகிறோம். அதுக்கு பேர் தான் தீம்னு சொல்லுவாங்க. தீம் மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் டேஷ்போர்ட்லேயே உங்களுக்கு வந்து தீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அங்கே வந்து சூஸ் பையில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குளோபல் ப்ரீமியம் மோட்ஸ்னு சொல்லுவாங்க. தயவு செய்து நண்பா நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, தயவு செய்து ஃப்ரீ தீமில் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ப்ரீமியம் தீம் நிறைய அவைலபிலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 தீம் வந்து நான் கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஃபோட்டோ கிரெடிட் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரீ தீமுக்கும் ஒரு பெய்டு தீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து வந்து நான் என்ன வந்து சொல்கிறேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நண்பா. சரி, ஏன்னா ஃப்ரீ தீம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, பெய்டு தீம் தான் தயவு செய்து வாங்காதீங்க. ஒன்லி ஃபோட்டோ கிரெடிட்டுக்காக நீங்கள் அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டு, சரிங்களா? ஏன்னா அது சில வந்து உங்களால் யூஸ் பண்ணவும் முடியாது, அதோ அது எப்படி அப்படின்னா மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் ஆகுது. அது அப்படி தான் இருக்கும். நானும் ஒரு தீம் வாங்கினேன், அது வேஸ்ட்டாக அது வேஸ்ட்டாக கிடக்கு எனக்கு. ஏன்னா நான் பிற்காலத்தில் நான் வந்து எப்படி வந்து அதோட ஃபோட்டோ கிரெடிட் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே நண்பா, இருக்கட்டும், நம்ம அடுத்தது பார்க்கலாம், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெய்டு தீமோட மகிமைன்னு சொல்கிறது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ எப்படி பிளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அது வந்து நமக்கு பின்னாடி ஒரு வெப்சைட் மாதிரி மாறிடுச்சா. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும், சரி நமக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம், இதை கிளிக் பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கப்பா. ஸோ படிக்கிறவங்களுக்கு இந்த சைடில் உள்ளது நமக்கு வந்து அதுவாட் ப்ளே ஆகிட்டு இருக்கு. வேணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சைடில் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ படிக்கிறவங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கும். இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றுறது, எப்படி இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருக்குல்ல, இது எப்படி வந்து மாற்றுறது, எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஓகே நண்பா, சரிங்களா? இது இப்படி தான் வந்து இதனால தான் அது ஒரு டீமோட எஃபெக்ட். இப்போ நீங்கள் பார்க்குறவங்களும் அட்ராக்டிவாக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வாங்க வந்து லே அவுட்டு இந்த தீம் அந்த சைடில் கேட்ஜெட் இதெல்லாம் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் வந்து மெனூஸ் எல்லாம் எப்படி வந்து ஆட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாத்தையும் சொல்கிறேன், சரிங்களா? கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது வந்து ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் மொபைல் வெர்ஷன் வச்சுக்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை இந்த இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து எஸ் நோ, இப்போ வந்து எனக்கு மொபைல் அப்ளிகேஷன் வேண்டாம், டெஸ்க்டாப் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னா இது வந்து டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன்னா ஒன்றும் கிடையாது. அது வந்து என்னன்னா டெஸ்க்டாப் வெர்ஷனை காட்டும் அவ்வளோதான், அப்படின்னா உங்கள் சிஸ்டத்தில் காட்டுற மாதிரி உங்கள் மொபைலில் காட்டும், மொபைல் வெர்ஷனுக்கு அது மாறாது, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. மொபைலில் காட்டாமல் இருக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், நீங்க இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம் நண்பா, சரிங்களா? இப்போ வந்து பாருங்க லே அவுட் வாங்க. லே அவுட் எடுத்துட்டு இதுல வந்து இதுதான் வந்து உங்களோட லே அவுட் இப்படிதான் இருக்கும். அது ஒவ்வொரு தீமை பொறுத்த வரைக்கும் நண்பா, சரிங்களா? இது வந்து நான் வந்து இது வந்து லே அவுட் இந்த மாதிரி இருக்கு என்னோட தீம்ல, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதான் வந்து நீங்க வந்து ஆட் கேட்ஜெட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இதுல வந்து நிறைய இருக்கு நண்பா, சரிங்களா? ஒரு கேட்ஜெட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்றேன்.
ஆட்சன்ஸ் இது தேவையில்லை, நம்ம ஆட்சன்ஸ்லாம் இதை ஆட் பண்ண அவசியமே கிடையாது. அப்புறம் பிளாக் சர்ச், சர்ச்னா உங்களுடைய நம்ம நார்மலாக கூகுளில் சர்ச் பண்ணுறோம், உங்கள் பிளாகுக்குள்ளே சர்ச் பண்ணுற மாதிரி. அப்புறம் எச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட்னா நீங்கள் எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒரு இதாக ஆட் பண்ணணும்னாலும், தேர்ட் பார்ட்டி ஒரு கோடை ஆட் பண்ணாலும் நீங்கள் இதுதான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த எச்டிஎம்எல் ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் மறந்துடாதீங்க. அப்புறம் ஆட்ஸ், பேஜ் ஹெட்டர், ஃபாலோவர்ஸ், ஃபாலோவர்ஸ்னால் இந்த மாதிரி உங்கள் பிளாக் ஃபாலோவர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ லேபிள்ஸ்னால், லேபிள்ஸ் முன்னாடியே நம்ம போன இதில் சொல்லியிருக்கணும் நல்லா கிளியராக. லேபிள்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட் டேம் ஷார்ட் நேமும் வந்து போடுறதான் லேபிள்ஸ். சரிங்களா, டெக்ஸ்ட்டு நீங்கள் சரியாக ஒரு இதை மட்டும் ஆட் பண்ணணும், நீங்கள் அடிக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நோட்டுன்னு கீழே ஏதாவது நீங்கள் பிளாக் இது கீழே ஃபோட்டோ ஷேட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நோட்டுன்னு கொடுங்க அவ்வளோதான். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதான் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் லிஸ்ட்டு, இந்த மாதிரி ஃபீடு ஃபீட்னா ஆர்எஸ்எஸ் ஃபீட்னா நீங்கள் இது பண்ணிக்கிறது, நீங்கள் போடுற போஸ்ட்டை வந்து மெயில் அனுப்புறது அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. அப்புறம் லோகோ சேஞ்ச் பண்ணுவோம், பெப்பிகான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். லோகோ உங்களோட பிராண்ட் நேம் வந்து லோகோ இந்த இது அப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே இந்த மாதிரி தான். டிரான்ஸ்லேட்டர், கூகுள் டிரான்ஸ்லேட்டர், சப்போஸ் ஃபாரினர்ஸ் வர்றாங்க அப்படின்னா வந்து அவங்க இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்லேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லித்தான். இதுக்கு வந்து ரெண்டு முறையாக இருக்குது, இந்த மாதிரி டிரான்ஸ்லேட்டர் ஆட் பண்ணலாம், அப்புறம் நீங்கள் கூகுளிலேருந்து கோட்ஸ் வாங்கியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். சரிங்களா, சப்போஸ் ஓகே இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து அதே மாதிரி இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் வந்து எப்பயுமே வந்து உங்கள் பிளாகில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அது வாட்டுக்கு என்ன இருக்கிறது சர்ச் ஆகும் தான் பண்ணுவாங்க. சரிங்களா, டிசிஎம்ஏ கம்ப்ளைண்ட் யாராவது தேர்ட் பார்ட்டி ரைஸ் பண்ணால் தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, தவிர மற்றபடி எதுவுமே பண்ண மாட்டாங்க. கண்டென்ட்டுக்கு கூகுள் வந்து ரிலேட் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா, அப்புறம் வந்து இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ வந்து லே அவுட் இது அப்படி தான் நீங்கள் இதை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், என்ன நாள் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது வந்து என்னால் நீங்கள் வந்து ஃபியூச்சர் போஸ்ட்டு எப்படின்னா அது ஃபியூச்சர் போஸ்ட்டில் வந்து இந்த இதுன்னு தனியாக வந்து கோடிங்ஸ்லாம் இருக்குது, அது சோரா டேம்லெட்டில் கொடுத்துருக்காங்க, அதை நான் அப்போ அப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு புரியும். சரி, இதுக்கு இல்லை ஆட்ஸ் ஆட்ஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா. இப்போ பாருங்க, இப்போ இதுதான் வந்து கேஜெட் நம்ம சொல்லிட்டோம். இப்போ வந்து ஆட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இப்போ வந்து ஒரு அமேசான்லேருந்து நான் வந்து ஒரு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்ளேட்னா ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்காக காட்டுறதுக்காக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஆட் வந்து ஒரு இதை வந்து க்ளிக் பண்ணுறோம். இப்போ வந்து எந்த இது வந்து இந்த ஒரு கேஜெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து எந்த இதுனாலும் சூட் ஆகும். ஆனால் 300x250 எடுத்தீங்கன்னா அது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். அதனால தான் அதை எப்பயுமே செலக்ட் பண்ணுங்கள், இது காப்பி பண்ணிக்கோங்க. இந்த கோடு இது மாதிரி தான் வரும். அமேசானில் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அந்த இது எப்படி வந்து காட்டுறாங்க அப்படின்றதுக்காண்டி நான் சொல்கிறேன். இது கிளிக் பண்ணிக்கோங்க, அப்புறம் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆட் கேஜெட் கொடுத்துக்கோங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த HTML ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லது, நல்லது இல்லை அதெல்லாம் ஆட் பண்ண முடியும். இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து என்ன டைப் பண்ணிக்கிங்க, அமேசான் ஆஃபர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் அப்போ மறந்துடுறாங்க, சேவ் சேவ் அரேஞ்ச்மெண்ட்னு கொடுக்க மறந்துடுறாங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து வாங்க பிளாக் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு சுத்த விடுங்க. நம்ம அமேசான் ஆஃபர்ஸ்ன்னு போட்டோமா இந்த இது வந்துச்சு பாருங்க. வந்துச்சு பாருங்க, அமேசானுடைய அந்த அந்த இது நம்ம என்னது அந்த பேனர், இந்த மாதிரி ஒரு பேனர் வந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட் சொல்லுவாங்க. இப்போ வரவங்க உங்க பிளாக் ரீட் பண்றவங்க இன்னைக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணுவாங்க, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணவொன்னா என்ன ஆகும்னா, உங்களுடைய நேமு கீழே பார்த்தீங்கன்னா உங்க நேமு கீழே உள்ள எல்லாத்தையும் வந்து டேக் கிளிக் பண்ணி என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா, எங்க வந்துச்சு பாருங்க இன்னைக்குடைய அமேசானுடைய டீலிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அமேசான் வந்து அப்ளேட் பண்ணணும். அதே மாதிரி இதில் வந்து அமேசான் வந்து சிபிஜி தனியாக வந்து உங்களுக்கு காஸ்ட் பர் கிளிக்கு வந்து உங்களுக்கு நிறைய வந்து காசு கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து $4 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒரு ஆயிரம் கிளிக்ஸுக்கு 1000 வியூஸுக்கே $4 கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எப்படி பண்ணுறது, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, அதெல்லாம் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆட்சன்ஸ் ஆட்சன்ஸுக்கு விட நல்ல ஒரு ஆட்ஸ் இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சொல்லாது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றது கம்மிங் செஷனில் பார்க்கலாம். சரி ஓகே, இப்படி தான் ரொம்ப ஒரு இது வந்து டிஸ்பிளே ஆகும், உங்களுக்கு இதில் வந்து ஆட் டிஸ்பிளே ஆகும்னா. சரிங்களா, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து எந்த கேஜெட்னாலும் டிலீட் பண்ண, டிலீட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு கேஜெட் வந்து டிலீட் பண்ணுறேன். இப்போ இந்த இது வந்து எனக்கு தேவையில்லை. கிளிக் எடிட்னு கொடுத்துட்டு ஒன்றுமே கிடையாது, ரிமூவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து ரிமூவ் ஆயிடும் அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நண்பா, இப்போ தான் வந்து ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்னன்னா, உங்களுக்கு இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் போடுங்க, இல்லைனா ஆட் வந்து ஓவர்லேப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேவையில்லாமல் நீங்கள் வந்து ஓவர்லேப் ஆகுது அப்படின்னா வந்து பிரச்சனைகள் தான். சரிங்களா, இதான் வந்து நண்பா, இதான் வந்து சரி, இதான் வந்து இந்த ஆட்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ மெனு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ட்ராப் டவுன் மெனு இது மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்களா. ஸோ இதில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட் கொடுத்துக்கோங்க.
எடிட் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு மெனு ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு மெனு ஆட் பண்ணுறேன். இப்போ அதோட இது லிங்க் வந்து என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து தெரியாது இல்லையா, ஸோ அதனால் சும்மா ஒரு ஒரு லிங்க் கலெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை தான் நான் வந்து கொடுத்துக்கிறேன் சரிங்களா. இது இல்லை எந்த லிங்க்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க ஆட் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆட் லிங்க்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருங்க. சேவ்னா ஃபஸ்ட்டு அது வந்து அந்த பீரியாரிட்டி பிரகாரம் தான் வந்து காட்டும். இப்போ பாருங்களேன் இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எலக்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு மெனு வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்னன்னா அந்த லிங்க்கில் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த லிவ் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து இது வந்து இதோட இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ வந்து எப்படி வந்து ட்ராப் டவுன் மெனு ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்குறோம். பாருங்கள் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இங்கே வாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இப்போ பிளாக்கில் டேஷ் போட்டுக்குவாங்க. அப்புறம் வந்து மெயின் மெனுக்கே வாங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ வந்து ட்ராப் டவுன் மெனு வேணும். நான் வந்து எலக்ட்ரிக்கல் கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு செக்ஷன் மெஷின்ஸ்னு இருக்குது, மெஷின்ஸ்னு இருக்குங்களா. ஸோ அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு லிங்க் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு லிங்க் அப்படி தெரியல அப்படின்றக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நானே ஒரு லிங்க் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்லாஷு எலக்ட்ரிக்கல்னு அடிச்சுன்னா என்ன பண்ணுன்னா /google.com அப்படின்றது தான் போகணும். நான் சும்மா உங்களுக்காக கொடுக்குறேன் கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஒரு அண்டர் ஸ்கோர் சேர்த்துக்கோங்க. அண்டர் ஸ்கோர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ட்ராப் டவுன் மெனுக்கு ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஆட் லிங்க் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே என்ன பண்ணுங்கள் நீங்கள் இந்த மெஷின்ஸ் இருக்கா அதை வந்து கீழே கொண்டு வந்துருங்க. எலக்ட்ரிக்கல் கீழே எதுக்கு கீழே நீங்கள் கொண்டு வரீங்களோ அது கீழே வந்து அது வந்து ட்ராப் டவுன் மெனுவும் மாறிடும். அது கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேவ் ஆயிடுச்சு. சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தோன்னே இப்போ பார்க்கலாம். ப்ரஷ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுற மெஷின்ஸ்ன்ற இது வந்து ட்ராப் டவுன் வந்து எப்படி ஆட் ஆகிடுச்சு பாருங்க சரிங்களா. இது வந்து நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோமோ அந்த இதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. நம்ம வந்து கூகுள்னு கொடுத்துருக்கனால அது வந்து கூகுளுக்கு வந்து கண்டிப்பாக ரீடைரக்ட் ஆகும் பார்த்தீங்களா. கூகுள் வந்துருச்சு நம்ம கூகுள் கிளிக் பண்ணோன்னா கூகுளுக்கு ரீடைரக்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சரிங்களா. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ட்ராப் டவுன் மெனு ஆட் பண்ணிக்கலாம் என்னாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சரிங்களா இப்போ சோஷியல் ஷேர்ஸ், சோஷியல் ஷேர்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டெம்ப்ளேட்டை பொறுத்து. நீங்கள் வந்து நான் மேலே இருக்க இதுக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லித்தரேன். மேலே இருக்க வந்து உங்களுக்கு யூடியூப் ஆட் பண்ணோம் என்னன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. யூடியூப் ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது. எடி கொடுத்துட்டு உங்கள் யூடியூப்போடய அவ்வளோதான் ட்ராப் டவுன் மெனு மாதிரி தான் எல்லாமே. இந்த மாதிரி ஃபேஸ்புக்னு இருக்கா அதனால் ஃபேஸ்புக்கு சப்போஸ் யூடியூப் நான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுறேன் யூடியூப்னு இருக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிக்கிறேன் என்ன இதில் உள்ள என்னன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இருக்குது கூகுள் ப்ளஸ் இருக்குது ஆர்எஸ்எஸ் இருக்குது அவ்வளோதான் இருக்குது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் யூடியூப் ஆட் பண்ண போகிறோம். யூடியூப்னு கொடுத்துட்டு யூடியூப் இல்லை அதனால நம்ம வந்து சும்மா youtube.com மட்டும் கொடுக்கலாம். டபிள்யூ போடணும்னு அவசியம் இல்லை, அதை ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிக்கும். ஆட் லிங்க் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான். ஆட் என்னன்னு என்ன பண்ணுங்கள் சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு சேவ் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ரிஃப்ரெஷ் கொடுங்க. ஒரு நிமிஷம் நம்ம யூடியூப்பில் ஏதோ என்ன பண்ணிருக்கணும் சேனலுடைய பேர் பட்டு ஆட் பண்ணியிருக்கணும். நம்ம யூடியூப் மட்டும் ஆட் பண்ணதுனால அது எடுத்துக்கல. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்பா சரிங்களா. ஸோ நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலோட யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு நல்லது அது.
ஸோ நம்ம கொடுக்காதனால வந்து அதை எடுத்துக்கிட மாட்டேது சரிங்களா. சேனல் யூஆர்எல் உங்களுக்கு எல்லாருமே வந்து வச்சுருப்பீங்க, அவரோட யூடியூப் வச்சுருக்கணும் அதுலேருந்து எடுத்துக்கோங்க சரிங்க. அதில் ஒரு வரணும் கிடையாது இது மேலே. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து லோகோஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சரி ஓகே. இப்போ இன்னொரு டாபிக் இருக்குது ஃபெஃபிகான். இது வந்து என்னடா ஃபெஃபிகான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன அர்த்தம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அமேசான் கூகுள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் உங்களுக்கு என்ன எடுத்து காமிக்கிறேன். இங்கே 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 தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த ஏ அப்படின்னு போட்டு இந்த இடத்துல மஞ்சள் கலர் போட்டுருக்காங்களா அந்த குட்டியாக. ஸோ அதுதான் வந்து ஃபெஃபிகான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன இப்போ எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல எடிட் கொடுங்க, நீங்கள் ஃபெஃபிகான் வந்து எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம இன்னொரு வீடியோ வந்து அதை வந்து போட்டிருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க நண்பா. ஸோ இது வந்து சூஸ் ஃபைல் கொடுங்க, கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணுங்கள். இது வந்து ஃபைல் வந்து நீங்கள் தனியாக ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஆன்லைன் ஃபெஃபிகான் டூல்ஸ்னா இருக்குது, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அது ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதான் அவங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இப்போ அப்லோட் பண்ணிக்கோங்க நண்பா சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபெஃபிகான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு இது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது நோட்டு மட்டும் அடிக்கிறீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஃபோட்டோவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் வந்து பார்க்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் வந்து தூக்கிட்டு இந்த லேபிள்ஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு இப்போ வந்து நோட்டு மட்டும் நான் அடிக்க போகிறேன். என்னன்னா இப்போ என்னை பற்றி நான் வந்து இந்த பிளாக் வந்து என்ன அப்படின்றத பற்றி அடிக்க போகிறேன். சரிங்களா. இப்போ வந்து அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஆறு கேட்ஜெட் கொடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கோங்க நண்பா. ஸோ என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்களை பற்றி இப்போ அபவுட் அஸ் அபவுட் மீ அபவுட்னு கொடுத்துட்டு இதில் வந்து என்ன பண்ணுங்க, ஐ ஆம் ஹியர் வித் அப்படின்னு சும்மா அடிங்க ஒரு நாலஞ்சு அப்படின்னு சும்மா அடிச்சுட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா என்ன அப்படின்னா வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த ஃபூட்டர் இந்த தேர்ட் காலத்தில் வந்து அது வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் பாருங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ வந்து பார்க்கலாம், இந்த வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னென்னா எந்த எவ்வளோ வந்து விதை தேவையோ அது ஃபுல்லாக வந்துச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வந்து நோ அவுட் அப்படின்னு கொடுத்துருந்த இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக் பற்றி எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்கப்பா சரிங்களா. சரிங்க நண்பா, அடுத்ததில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பிளாகருடைய ஒரு ஃபான் சைஸ் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதில் ஃபூட்டர் கிரெடிட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஃபூட்டர் கிரெடிட் அப்படின்னா என்ன ஒன்றும் கிடையாது, இந்த கிரியேட்டட் பை டிஸ்ட்ரிபியூட்டட் பைன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு எப்படி நம்ம பேர் போடுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் இன்றைக்கி வீடியோ அதிகமாகிடுச்சு, லென்த் அதிகமாகிடுச்சு சொல்லிட்டு நான் கட் பண்ணுறேன். ஓகே பாய் பாய், மற்றபடியும் நம்ம பார்க்கலாம்.